ஹலோ எவ்ரிவன், இந்த நியூ இயர் வந்ததும் ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களோ இல்லையோ, ராயல் என்ஃபீல்டு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அது அவங்களுக்கு சர்ப்ரைஸு, நம்மளுக்கு அது ஷாக். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒவ்வொரு வேரியன்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ எவ்வளோ என்னென்ன ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் காசா ப்ரவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ 2.69 lakhs 2.85 lakhs போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் சால்ட், அது பார்த்தீங்கன்னா 2.74 lakhs 2.89 lakhs 15,000 ஹைக் பண்ணியிருக்காங்க. பாப்பி ப்ளூ பார்த்தீங்கன்னா 2.74 lakhs 2.89 lakhs அதுவும் 15,000 ஹைக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் காமெட் ஒயிட், அது 2.79 lakhs 2.93 போயிருக்கு, ஒரு 14,000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அது பிளாக் கலர் ஒன்று இருந்துச்சு, ஸோ அது பார்த்தீங்கன்னா 2.84 lakhs 2.98 lakhs ஆல்மோஸ்ட் ஒரு 14,000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ஒரு பெரிய ப்ரைஸ் ஹைக் தான். ஆனால் ராயல் என்ஃபீல்டில் வந்து ஹிமாலயன் லான்ச் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க ப்ரைஸ் ஹைக் இருக்கும் ஒரு 2 to 3 months அப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருக்கும், ஆனால் இவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஒரு 2 to 3 thousand இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு ப்ரைஸ் ஹைக். ஆனால் இது அக்செப்டபுளான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஆரி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்க்கும்போது ப்ரைஸ் ஹைக்குன்னு சொல்லி அதை வந்து டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சேல்ஸ் ஃபிகர்ஸ் வந்து இன்கேஸ் இந்த ப்ரைஸ் ஹைக்னால குறைஞ்சிது அப்படின்னா, ஸோ மேபி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க இந்த ப்ரைஸ் ஹைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5,000 கீழே ஏதாவது கேஷ்பேக் ஆஃபர், இல்லை வந்து அவங்களோட அக்சசரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா வந்து கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குன்னு பார்க்கலாம். மற்றபடி இந்த ப்ரைஸிங் டோட்டலி வந்து அன்ஃபேர் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஹண்டர், ஹண்டரில் பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு புது கலர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து டேப்பர் ஓ, இன்னொன்று டேப்பர் ஜி. டேப்பர் ஓ பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், டேப்பர் ஜி பார்த்தீங்கன்னா க்ரீன். ஸோ ஆல்ரெடி வந்து டேப்பர் ஒயிட், டேப்பர் க்ரே இருந்துச்சு. ஸோ அதோட லைனப்பில் இந்த ரெண்டு இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ டேப்பர் ஆரஞ்ச் ஓ பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டார்க்கான ஒரு ஆரஞ்சாக கொடுத்துருக்காங்க டேங்கோட கலர். அதில் வந்து ஒரு ஆரியோட லோகோ லைட் ஆரஞ்ச் ப்ளஸ் வந்து லைட் ஆரஞ்ச் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வந்து அந்த நீ ரெசிஸ்ட் பண்ணுற ஏரியாவில் மட்டும் ஒரு ஒயிட் ஷேடாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேப்பர் க்ரீன், அதில் வந்து ஒரு பிரிட்டிஷ் க்ரீன் கொடுத்துருக்காங்க டேங்க் ஃபுல்லாகவே. அதில் ஆரியோட லோகோ பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற க்ரீனுக்கு கான்ட்ராஸ்ட்டு ஒரு ஃப்ளூரசன் க்ரீனில் அதோட லோகோ டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு யூனிக்கான கலராக இருக்குது. ரெண்டுமே இப்போது ஆல்ரெடி இருக்கிற கலரில் இது கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரென்ஷியேட்டோடு இருக்குது, இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.69 lakhs வருது. அது எந்த சேஞ்சஸுமே இல்லை, ப்ளஸ் வந்து இதோட ஸ்பெக்கில் வந்து வேறு எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல, கலர்ஸ் மட்டும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஹிமாலயனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசனபிளாக தெரியல, உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியனில் என்ன தோணுதோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரியே இன்ஃபர்மேட்டிவான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், ரைட் சேஃப், பாய்.